இயற்கை வேளாண்மை மூலம் மண்ணின் தரத்தையும் வேளாண் உற்பத்தியையும் அதிகரிக்க முடியும். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகிறது இந்தியா. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. விளையாட்டு வீரர்களுக்கான மாற்றியமைக்கப்பட்ட ரொக்க பரிசு திட்டத்தை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர். விளையாட்டு வீரர்களுக்கு பலன் கிடைக்க வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் என விளக்கம். மீனவர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு. தமிழ்நாட்டில் கடல்பாசி பூங்காவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் தகவல். மகாராஷ்டிராவில் கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 76 உயர்வு. தெலுங்கானாவில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இங்கிலாந்து அணி ஆறுதல் வெற்றி.